नमस्कार अमावासை தர்ப்பணம் ரொம்ப விசேஷமான இந்த அமாவாசை தர்ப்பணத்தை ஒரு குறவும் இல்லாக உங்களுக்கு பண்ணலாம் தர்ப்பணத்துக்கு வேண்டி என்னெல்லாம் ஐட்டம்ஸ் சாதனங்கள் தயாராக்கி வச்சுக்கணும்னு சொல்லி விடுறேன் ஒரு பஞ்சபாத்திர ஜலம் எடுத்து வச்சுங்கோ சொம்பில ஜலம் ரெண்டு ஸ்பூன் அக்ஷதை அதாவது அரிசி ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்து வச்சுக்கிறது தர்ப்பணம் பண்றதுக்கு தட்டோ தாம்பாளமோ வச்சுங்கோ ஒரு பவித்ரம் ஒரு கூர்ச்சம் எடுத்து வச்சுங்கோ பதினஞ்சு கட்டப்புல் பதினஞ்சு தர்பைன் அர்த்தம் அது கூடாக்கி ஒரு ஒன் ருபி கோயின் தத்தத்துக்கு வண்டி எடுத்து வச்சுங்கோ ஜஸ்ட் தத்தம் பண்றதுக்கு அமர்தான் அது கூடாக்கி உங்களுக்கு கம்ஃபர்டா உட்காரத்துக்கு வண்டி பலகையோ பாயோ மேட்டோ வெலும் வச்சுக்கிறது காலுக்கு கொஞ்சம் சுகமில்லாத வள்ளம் സ്റ്റൂളോ ചെയർലോ ഒക്കാന്തുങ്കോ ഇതെല്ലാം ആക്കും തയ്യാറാക്കി വെച്ചിട്ടുണ്ടത് തർപ്പണത്തിനു വേണ്ടി താമ്പാളത്തിലെ കൂർച്ചത്തെ എപ്പി വെച്ചപ്പാന്ന് കൂടി ചൊല്ലിത്തന്നു പറയാൻ ഇത് പാരുങ്കോ ഇത് ഈസ്റ്റ് സൗത്ത് വെസ്റ്റ് നോർത്ത് ഇന്ത് മൂന്ന് ദർബൈ മൂന്ന് കട്ടപ്പുല് വന്ന് ഇപ്പി ഈസ്റ്റും വെസ്റ്റുമ ഇപ്പി സൗത്ത് സൈഡിൽ വെക്കരുത് அடுத்தது இதே மாதிரி மூணு தர்ப வந்து ஈஸ்டும் வெஸ்டுமா நார்த் சைடில் வச்சுக்கிறது அதுக்கு நடுவில் மிடில் வந்து இந்த கூர்ச்சம் கூர்ச்சத்தோடு நுனி பாருங்கோ சவுத்தை ஃபேஸ் பண்ணி இப்படி இருக்கணும் இப்படி வச்சுக்கணும் ஒரு மூணு தர்பை மூணு கட்டப்புல் வந்து ஆசனம் போடுறதுக்கு வண்டி கிட்டக்கே இப்படி வச்சுங்கோ இப்படியாக்கும் இந்த தர்ப்பணத்துக்கு வண்டி கூர்ச்சத்தை செட் பண்ணி வச்சுக்கின்றது ആദ്യം ഈസ്റ്റ് ഫേസ് പണി ഉക്കാന്ത് ആജപനം അച്യുതായ നമഃ അനന്തായ നമഃ ഗോവിന്ദായ നമഃ കേശവ നാരായണ മാധവ ഗോവിന്ദ വിഷ്ണു മധുസൂദന ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര പറഞ്ഞോ ഇന്ന് പവിത്രത്തെ റൈറ്റ് ഹാൻഡ് മോതിര വരല പോട്ടുങ്കോ അപ്പി ഒരു മൂന്ന് ദർബൈ നിങ്ങൾ ഉക്കാണ്ട് കഴിയ இந்த மூணு தர்பை நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துல கீழே ஆசிரமா போட்டுங்கோ அதுக்கு சேதம் ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டுட்டு கையை தொடச்சு விடுங்கோ ஒரு மூணு தர்பை இந்த பவித்திரத்தோடு கூடி விரல்ல இடுக்கி வச்சுங்கோ திருக்கி வச்சுங்கோ ரெண்டு கைகளை படக்கிறது அஞ்சு பிராவசியம் நெற்றியோட ஃப்ரண்ட் பாகத்திலேயே முட்டிக்கணும் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கோ சுக்லாம்பரவிரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத சர்வவிக்ன உபசாந்தகே அடுத்து பிராணாயாமம் ஓம் பூ ஓம் புவ ஓகும் சுப ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்யம் ஓம் தத்சவிரவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோர பிரஜோதயாத் ஓமாப ஜோதிரச அமிர்தம் பிரம்ம பூர்பவ சுப ஓம் 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 அடுத்த சங்கல்பம் மாதிரி கைகளை இப்படி வச்சுங்கோ தொடை மேல மமோ பாத்த சமஸ்த துரிதக்ஷக த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே அங்கிரியுகம் ஸ்மராமி அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய ஆப்யந்தர சுஜிஹி மானசம் வாஜிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணை நைவ விபோஹதி ந சம்சய ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணு ததாவார நக்ஷத்ரம் விஷ்ணுரேவஜ யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த
ஆத்யஸ்ரீ பகவத மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞய பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மண த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவருஷே பரதகண்டே மேரோ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வ்யவஹாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்யே ப்ளவநாம சம்வத்சரே தட்சிணாயனே சரத்ருதோ துலாமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதோ குருவாசர யுக்தாயாம் ஸ்வாதிநக்ஷத்ர யுக்தாயாம் புண்ணியயோக புண்ணியகரண ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ. ஆனால் அப்படியே பூனல் வந்து லெஃப்ட் பூனல் இடம் போட்டுக்கிறது அவா கோத்திரத்தை சொல்லிங்கோ ஸ்ரீவத்ஸ கோத்திரம் ஸ்ரீவத்ஸ கோத்திரம் பாரத்வாஜன் பாரத்வாஜன் ஆத்ரேயன் ஆத்ரேயம் அப்படி அவா கோத்திரம் சொல்லிங்கோ கோத்ராணாம் உங்க அப்பா பேரு தாத்தா பேரு கொள்ளு தாத்தா பேரு அந்த மூணு பேருகளை சொல்லுங்கோ சர்மணாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மத் பிதிருபிதாமஹ பிரபிதாமஹானாம். அடுத்தது அம்மையுள்ளதா சொல்றது அதாவது நம்ம கோத்திரமே தான் அந்த கோத்திரத்தை சொல்லுங்கோ கோத்ராணாம் பாட்டியோட பேரு கொள்ளு பாட்டியோட பேரு அதுக்கு லாஸ்ட் அந்த பாட்டி இருக்கா இல்லையா அந்த பாட்டியோட பேரு அந்த பேர் சொல்லுங்கோ நாம்னீனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மத் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகீனாம். அம்மை இல்லாதவா சொல்லுங்கோ நம்ம கோத்திரமே தான் கோத்ராணாம் அந்த அம்மையோட பேரு பாட்டியோட பேரு கொள்ளு பாட்டியோட பேரு அது சொல்லுங்கோ நாம்னீனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மத் மாத பிதாமகி பிரபிதாமகீனாம். அம்மையோட ஆத்தில நம்ம அம்மையோட ஆத்தில உள்ள கோத்திரம் அம்மையோட அப்பா அந்த பாட்டா இருக்கா இல்லையா அந்த கோத்திரம் தெரியுமானா அந்த கோத்திரம் பேருகளும் சொல்றது அதே மாதிரி அந்த கோத்திரத்தை சொல்லிங்கோ கோத்ராணாம் அந்த பேருகள் அதான அம்மையோட அப்பா தாத்தா அந்த பேருகள் மூணு பேர் சொல்லுங்கோ சர்மணாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மத் மாதாமஹ மாது பிதாமஹ மாது பிரபிதாமஹானாம். அம்மான அதே கோத்திரத்தை சொல்றது கோத்ராணாம் அந்த லேடிஸோட பேரு அவ வைஃபோட பேருகள் நாம்னீனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மத் மாதாமஹி மாது பிதாமஹி மாது பிரபிதாமஹீனாம் ச உபய வம்ச பிதிருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாஸ்ய புண்ணியகாலே வர்க்கத்வய பித்ரேன உத்திஷ்ய தரிசஸ்ராத்தம் அத்யகரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச கரிஷ்யே. ஆனா அது சொன்னோம்னா அந்த பவித்திரத்தோடு கூடி ஒரு மூணு தர்பம் விரல் அடிக்க வச்சிருக்கா இல்லையா அந்த மூணு தர்பம் மாத்திரம் எடுத்து உங்களுக்கு லெஃப்ட் கை இங்க இருக்கும் அந்த சைட்ல போட்டுடுங்கோ. அதுக்கு சேதம் பூனல் வந்து ரைட்டு பூனல் வலம் போட்டுக்கிறது ஒரு டிராப் ஜலத்தை கையில விட்டுருந்து கையை தொடச்சுடுங்கோ. ஒரு 1 ரூபி காயின் கையில வச்சுங்கோ சொட்டு ஜலத்தை நீங்களே விட்டுங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலதம் அதாந்திம் பிரயச்சமே. அந்த 1 ரூபி காயின் கையில வச்சுண்டே அப்படியே பூனல் வந்து லெஃப்ட் பூனல் இடம் போட்டுக்கிறது சொல்லுங்கோ அமாவாஸ்யா புண்ணியகாலே
தரிசஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்யமஹம் சம்பிரததே. ஓம் தத்சத். அப்படியே அந்த 1 ரூபாய் காயினை கீழே வச்சுடுங்க. அடுத்தது பூனல் வந்து ரைட்டு, பூனல் வலம் போட்டுக்கிறது. இந்த 1 ரூபாய் காயின் வந்து நீங்கள் சும்மா ஜஸ்ட் தத்த மண்ணில் அமர்ந்த பின்ன நீங்கள் வாத்தியாருக்கு நேரிட்டு என்ன தட்சணம் கொடுப்பீங்களோ அது மாதிரி கொடுத்துக்கிறது. இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை கூகுள் பேயோ வாங்கி அந்த நம்பரை வாங்கி அவளுக்கு அனுப்பி கொடுத்துங்க. அடுத்தது நீங்கள் வந்து எழுந்திருக்கணும். எழுந்திருந்துட்டு க்ளோக்கு வயசில் ஆத்ம பிரதட்சணம் சொல்லுவா. க்ளோக்கு வயசில் 3 பிரதட்சணம் பண்ணி ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி கிழக்கை பார்த்து நமஸ்காரம் பண்ணா இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரதட்சணம் பண்ணுங்க. தேவதாபியா பிதர்பெஸ்ட மகாயோகிபியா ஏவஜ நம சுதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நம யானி காணிஜ பாபானி ஜன்மாந்தர கிருதானிஜ தானி தானி வினசந்தி பிரதட்சிண பதே பதே. அப்படியே 3 ஆத்ம பிரதட்சமான ஈஸ்ட் பேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரம் கழிஞ்சா அப்படியே பழைய இடத்துல ஈஸ்ட் பேஸ் பண்ணி வந்து உட்காருங்க. அடுத்தது பூனல் வந்து லெஃப்ட், பூனல் இடம் போட்டுக்கிறது. பாருங்க, 2 எள்ள கையில வச்சுங்க. எள்ள எடுக்கிறது எப்பவுமே ஏற்றவும் சிரேஷ்டம் வந்து இந்த ஒரு விரலால எடுக்க பற்றுமான எடுத்து இப்படி மறைச்ச ஆவாகனம் பண்ணா இல்ல இந்த விரலால எள்ளு கிடைக்கலன்னு இந்த 2 விரல், இந்த 2 விரலால மாத்திரம்தான் எள்ள எடுக்கல. அப்படியே எள்ள எடுத்துக்கோ. மந்திரத்தை சொல்லுங்கோ. உஷந்தஸ்துவா நிதிமஹி உஷந்தஹ சமிதிமஹி உஷன்ன உஷதஹ ஆவஹ பித்ரேன ஹவிஷே அத்தவே. ஓம் போர்பவஸ்வரோ அஸ்மின் கூர்ச்சே மம வர்க்கத்வய பித்ரேன தியாயாமி ஆவாஹயாமி. அது சொன்னோம்னா எல்லாம் அந்த தாம்பாளத்தில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டுடுங்கோ. அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பாய் இதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் இதே லெவலில் அப்படியே வைக்கணும். கீழே மந்திரத்தை சொல்லி வர்க்கத்வய பித்ருணா இதமாசனம் ஒருக்க கூடிய எல்லாம் மறைச்சு போடுங்கோ. திலாதி சகல ஆராதனை சொச்சிதம். ஆனால் அடுத்தது அந்த பஞ்சபாத்திரத்து உத்தரணி இருக்கு இல்லையா, அந்த உத்தரணியை எடுத்துட்டு உங்களோட அந்த தட்டில் இருக்க கூர்ச்சம் தாம்பாளத்தில் அந்த கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்க. அந்த உத்தரணியை நம்ம தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் அந்த கூர்ச்சம் நீங்கி போக இருக்கிறதுக்காக அப்படி செய்யறது. கொஞ்சம் எள்ளையும் அரிசியுமா நீங்கள் டைரெக்டாக பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்கோ. என்னது லெஃப்ட் கையில் பஞ்சபாத்திரத்தை வச்சுங்கோ. இப்படி பாருங்கோ, இப்படி தர்ப்பணம் பண்ணோம். மறைச்சு மறைச்சு 3 ராசம் பண்ணோம். ஆத்தியம் அப்பாக்கு தர்ப்பணம், பின்ன தாத்தாக்கு தர்ப்பணம். இதே ஓர்டரில் வரும் என்ன. அப்பா வா கோத்திரத்தை ஆத்தியம் சொல்லுங்கோ. கோத்ரான் அப்பாடு பேர் ஷர்மணா வசுரூபான் பித்ரன் சுதானமஸ்தர் பியாமி. 3 பிராஷம் பித்ரன் சுதானமஸ்தர் பியாமி, பித்ரன் சுதானமஸ்தர் பியாமி. அதே மாதிரி அதே கோத்திரம் கோத்ரான் தாத்தாடு பேர் ஷர்மணா ருத்ர ரூபான் பிதாமகான் சுதானமஸ்தர் பியாமி, பிதாமகான் சுதானமஸ்தர் பியாமி, பிதாமகான் சுதானமஸ்தர் பியாமி. அதே கோத்திரம் தான் கோத்ரான் கொள்ளு தாத்தாடு பேர் ஷர்மணா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதானமஸ்தர் பியாமி, பிரபிதாமகான் சுதானமஸ்தர் பியாமி, பிரபிதாமகான் சுதானமஸ்தர் பியாமி. நம்ம கோத்திரமே தான் கோத்ராஹ. அம்மை உள்ளவா மாத்திரம் சொல்றது, பாட்டியோட பேர் சொல்லணும். நாம்னீஹி வசு ரூபாஹ பிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி, பிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி, பிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி. அதே கோத்திரம் தான் கோத்ராஹ. அதுக்கு மேலுள்ள பாட்டி நாம்னீஹி ருத்ர ரூபாஹ பிது பிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி, பிது பிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி, பிது பிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி. அதே கோத்திரம் தான் கோத்ராஹ. அதே மாதிரி லாஸ்ட் பாட்டியோட பேர் நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிது பிரபிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி, பிது பிரபிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி, பிது பிரபிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி. அம்மை இல்லாதவா மாத்திரம் சொல்லணும். நம்ம கோத்திரமே தான் கோத்ராஹ. அம்மையோட பேர் நாம்னீஹி வசுரூபாஹ மாதிர சுதானமஸ்தர் பியாமி, மாதிர சுதானமஸ்தர் பியாமி, மாதிர சுதானமஸ்தர் பியாமி. அடுத்து இதே கோத்திரம் கோத்ராஹ பாட்டியோட பேர் நாம்னீஹி ருத்ர ரூபாஹ பிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி, பிதாமஹி சுதானமஸ்தர் பியாமி,
പിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി അതായത് ഗോത്രം ഗോത്രാഹ ലാസ്റ്റ് പാർട്ടിയുടെ പേര് നാംനീ ആദിത്യരൂപാഹ പ്രപിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി പ്രപിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി പ്രപിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി ഇനി എല്ലാവരും അമ്മാനാത്ത ഗോത്രത്തിൽ അമ്മയുടെ ആദ്യത്തെ ഗോത്രത്തിൽ തർപ്പണം പണ്ണം അമ്മയുടെ അപ്പ അതേപോലെ അമ്മയുടെ അമ്മ അന്ത ലേഡീസും ജെന്റ്സും എല്ലാവർക്കും പണ്ണം എല്ലാവരും അമ്മാനത്ത് ഗോത്രത്തെ ചൊല്ലുമ്പോ ഗോത്രാന് അമ്മയുടെ അപ്പാട് പേര് ശർമ്മണ വസുരൂപാന് മാതാമഹാൻ സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതാമഹാൻ സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതാമഹാൻ സുധാനമസ്ത്രപ്രയാമി അതേ ഗോത്രം അമ്മാനത്ത് ഗോത്രം ഗോത്രാന് അമ്മയുടെ താത്താട് പേര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്ത്രപ്രയാമി അമ്മാനത്ത് അതേ ഗോത്രം ഗോത്രാന് ലാസ്റ്റ് താത്താട് പേര് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്ത്രപ്രയാമി അതേപോലെ അതേ അമ്മാനത്ത് ഗോത്രം തന്നെ ഗോത്രാഹ അമ്മയുടെ അമ്മയ്ക്കകത്ത് തർപ്പണം വരും അന്ന് പേര് ചൊല്ലുന്നത് നാംനീ വസുരൂപാഹ മാതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി ഇതേ ഗോത്രം തന്നെ അമ്മാനത്ത് പോകുന്നു ഗോത്രാഹ അന്ത അമ്മയോട് താത്താട് വൈഫോട് പേര് നാംനീ രുദ്രരൂപാഹ മാതു പിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതു പിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതു പിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി അതേ അമ്മനാത്ത് ഗോത്രം തന്നെ ഗോത്രാഹ ലാസ്റ്റ് അമ്മയോട് കൊളുത്താത്താരക്കാട് അന്ത താത്താട് വൈഫ് എല്ലാം അന്ത ലേഡീസ് നടത്താം ആ വൈഫ് നടത്താം നാംനീ ആദിത്യരൂപാഹ മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്ത്രപ്രയാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സുധാനമസ്ത്രപ്രയാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സുധാനമസ്ത്രപ്രയാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സുധാനമസ്ത്രപ്രയാമി ഊർജം വഹന്തീ അമൃതം ഘൃതം പയ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പകതമേ പിത്രേന് അവിടെ മൂന്ന് പ്രാവശ്യം തർപ്പണം പണിയെടുക്കോ തൃപ്യത 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 ശരി പഞ്ചപാത്രത്തെ കീഴ് വെച്ചുമ്പോ പൂണൽ ഒന്ന് റൈറ്റ് പൂണൽ വലം പൊട്ടുക്കുന്നത് പരുങ്കോ നിങ്ങൾ മാത്രം എന്താ തർപ്പണം പണ്ടല്ല തട്ട് താമ്പാളം അതെ പഞ്ചപാത്രത്തിൽ കയ്യില് വെച്ചിട്ട് മൂന്ന് പ്രദക്ഷിണം പണ്ടത് എന്നിട്ട് വെസ്റ്റ് പാത്ത് മേർക്ക പാത്ത് നമസ്കാരം പണ്ണം നമസ്കാരം പണ്ണം പണിയാത്തവ പ്രാർത്ഥന പണിയിക്കോ കയ്യൊക്കെ പിന്നെ മന്ത്രം ചൊല്ലുക്കോ ദേവദാഭ്യഹ പിതൃഭ്യസ്ഥ മഹായോഗിഭ്യഹ ഏവജ നമസ്വധായി സ്വാഹായി നിത്യമേവ നമോ നമഃ യാനി കാനിച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ അവിടെ മൂന്ന് പ്രദക്ഷിണമാന വെസ്റ്റ് പാത്ത് മേർക്ക പാത്ത് നമസ്കാരം പണ്ണാം നമസ്കാരത്തിന് ശേഷം അപ്പടിയേ ഈസ്റ്റ് ഫേസ് പണി പഴയ ഇടത്തിലേ വന്ന് ഒക്കാരുങ്കോ പൂണൽ വന്ന് ലെഫ്റ്റ് പൂണൽ ഇടം പോട്ടുക്കുന്നത് രണ്ടള്ള കയ്യില് വെച്ചുങ്കോ അന്ത കൂർച്ചത്തിലെ യഥാസ്ഥാനം പണ്ണ പുറം മന്ത്രം ചൊല്ലുങ്കോ ഉശന്തസ്ത്വ നിധീമഹി ഉശന്ത സമിധീമഹി ഉശന്ന ഉശത ആവഹ പിതൃന് ഹവിഷേ അത്തവേ ഓം ഭോർഭുവസ്വരോ അസ്മാത് കൂർച്ചാത് വർഗദ്വയ പിതൃന് യഥാസ്ഥാനം പ്രതിഷ്ഠാപയാമി അപ്പടി എള്ള മറിച്ചു പോട്ടിടുന്നോ അതിന് ശേഷം അന്ത തട്ടിലിരിക്കില്ല കൂർച്ചം താമ്പാളത്തിലെ അന്ത കൂർച്ചത്ത് തൊട്ടുണ്ട് ഇന്ന് മന്ത്രം കൂടി ചൊല്ലുമ്പോ ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ അടുത്തത് ഇത്ര നേരം അന്ന് തർപ്പണം പണ്ണോ ഇല്ല കൂർച്ചം അന്ത കൂർച്ചത്തോട് കെട്ടഴിച്ചു കൊടുക്കും അന്ത പുല്ലോട് കെട്ടഴിക്കരുത് അന്ത പുല്ല് കെട്ടഴിച്ച ഉടനെ അന്ത പുല്ല് നമ്മൾ റൈറ്റ് ഹാൻഡിൽ വെച്ചുമ്പോ പുല്ല് ഇനി ലാസ്റ്റ് തർപ്പണമാക്കും ഇന്ന് പുല്ലോടുകൂടി നമ്മൾ തർപ്പണം പണ്ണം പോറോ അടുക്കാതെ ഇന്ന് പുല്ല് റൈറ്റ് ബാക്കിയുള്ള എള്ള് അരിശീലം റൈറ്റ് ഹാൻഡിൽ എന്ത പുല്ലുക്ക് മേലെ പോട്ടുമ്പോ ലെഫ്റ്റ് കൈയിൽ ജലപാത്രത്തോടുകൂടി പഞ്ചപാത്രത്തെ അപ്പി വെച്ചുമ്പോ
പുല്ലോടുകൂടി നമ്മൾ തർപ്പണം മണപ്പുറം മന്ത്രം ചൊല്ലുക. ഏഷാം ന മാതാ ന പിതാ ന ബന്ധുഃ നാന്യഗോത്രണഃ തേ സർവേ തൃപ്തിം ആയാന്തു മയോ സൃഷ്ടൈഃ കുശോദകൈഃ. അപ്പേ വിട്ടുടുക തർപ്പണം. തൃപ്യ തൃപ്യ തൃപ്യധാ അപ്പേ മൂന്ന് അതിന് ശേഷം കയ്യിലിരിക്കുന്ന അന്ന് പുല്ല് താമ്പാളത്തിലേക്ക് കൊണ്ടുകൊടുക്കോ. താമ്പാളത്തിന് ഉദ്ധര നേർത്ത് പഞ്ചപാത്രത്തിലേക്ക് കൊണ്ടുകൊടുക്കോ. പൂണൽ വന്ന് റൈറ്റ്, പൂണൽ വലം പൊട്ടുക്കുന്നത് കയ്യില പൊട്ട് നിൽക്കില്ല പവിത്രം. അതോട് കെട്ടഴിച്ച് അന്ത പുല്ലോട് കെട്ടഴിച്ച് അന്ന് പുല്ല് വന്ന് ഉള്ള ലെഫ്റ്റ് കൈ എങ്കിരിക്കോ അന്ന് സൈഡ് അന്തോകുമാ കൊണ്ടുകൊടുക്കോ. ഒരുക്കൂടെ ആഗമനം. അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ, കേശവ നാരായണ, മാധവ ഗോവിന്ദ, വിഷ്ണു മധുസൂദന, ത്രിവിക്രമ വാമന, ശ്രീധര ഋഷികേശ, പത്മനാഭ ദാമോദര. പറഞ്ഞോ രണ്ട് ഉദ്ധരണി ജലത്തെ കയ്യില് വെച്ചുമ്പോ മന്ത്രം ചെനുക്കോ. കായേന വാച മനസേന്ദ്രിഗർഭ ബുദ്ധ്യാത്മനാഭ പ്രകൃതേഹ സ്വഭാവാത് കരോമി യദ്ധത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി ഓം തത്സത് ബ്രഹ്മാർപ്പണമസ്തു. അപ്പേ ജലത്തെ കഴിവിട്ടുകൊടുക്കോ. തർപ്പണം സമ്പൂർണ്ണം.